கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நல்ல மாலை பொழுதிலே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 54வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தை காணும்படியாக அதனுடைய ஆழமும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்து நாம் வாரம் ஒன்று என்று பார்த்து கொண்டிருந்த நிலைமையை கடந்து இந்த புத்தகத்தை மாத்திரம் சில பாகங்களாக நாம் பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனாலே இப்படியாக இந்த நாளிலே பாகம் இரண்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். வகுப்பு 54 வெளிப்படுத்தின சுவிசேஷ புத்தகம் பாகம் 2. இதை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான். எழுதிய காலம் கடந்த வகுப்பிலே பார்த்தது போல 95வது அல்லது 96 கிபிக்கு இடைப்பட்ட நாட்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எழுதப்பட்ட இடம் பத்மு தீவு என்பதையும் கடந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம். பெருனர் பெற்றுக்கொள்கிறவர்கள் ரோம் மாகாணத்தில் உள்ள 7 சபைகள். திருவுகோல் வார்த்தை வரும் கிறிஸ்துவின் வெளிப்பாடு, ரிவலேஷன் ஆஃப் கம்மிங் கிரைஸ்ட் என்று சொல்லி வரும் கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்பதை நாம் பார்க்கிறோம். திறவுகோல் வசன பகுதிகள் வெளிப்படுத்தின விசேஷம் 19:19 வசனமும், 2வது திறவுகோல் வசன பகுதி 19:11-15 வசனங்கள் என்றும் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். திறவுகோல் அதிகாரம் 19:20-21 19:20-21 என்று 3 அதிகாரங்களையும் திறவுகோல் அதிகாரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பை நான் கடந்த வாரத்திலும் சொன்னேன். இந்த வகுப்பிலும் அதை நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:19 வசனத்திலே சொல்லப்பட்டது போல, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. அதாவது 3 காலத்தை அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற கண்டவைகள், இருக்கிறவைகள், இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள், இவைகளை எழுதுகிற ஒரு புத்தகமாக இந்த நீதிமொழிகள் சாரி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிறது. நீ பார்த்த விஷயங்கள், இருக்கும் விஷயங்கள், இதற்கு பிறகு நடக்கும் விஷயங்கள், இதைதான் 3 பகுதியாக 3 பகுதியில் 3 சப்ஜெக்டாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கடந்த வகுப்பில் நாம் அதை பார்த்தோம். இந்த புத்தகத்திற்கு இருக்கிற முக்கியத்துவம், மற்ற புத்தகத்தில் சொல்லப்படாத ஒன்று என்ன என்பதை, ஒரு ஆசீர்வாதமும் சாபமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் வன்மையாக கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இதை படிப்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உறுதியளிக்கும் ஒரே பைபிள் புத்தகம் என்று சொல்லி 19:3 வசனத்திலேயும், எதையாகிலும் சேர்த்து அல்லது குறைத்து அதை மாறு வகையிலே புரிந்து கொள்ளும் பொழுது, அதை கடைபிடிக்கும் பொழுது அதற்கேற்ற சாபமும் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டிய எச்சரிப்பு நமக்கு இருக்கிறது. சரி, இந்த நாள் வகுப்பிற்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் பாகம் 2 புத்தகத்தை பற்றினதான சில முக்கிய குறிப்புகளை நான் சொல்கிறேன். பாடத்திற்கு உள்ளே போவதற்கு முன்பதாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய விசேஷமான சில பின்புலங்கள், பேக்ரவுண்ட் ஆஃப் த புக், பேக்ரவுண்ட் ஆஃப் த சிச்சுவேஷனை, வெளிப்படுத்தப்பட்ட அந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இந்த புத்தகத்திற்கு உண்டு. அவைகளை நாம் படித்து அவைகளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த புத்தகத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது அதிகமான தகவல்களை நாம் கிரகித்து கொள்ள முடியும் என்பதனாலே தான் மிக பொறுமையாய் அமைதியாய் இடைவெளி விட்டு நான் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். பாகம் 1 அதிகமான காரியங்களை நாம் பார்த்தோம். அதுபோலவே பாகம் 2 முக்கியமான இதனுடைய பின்புலங்கள், எழுதப்பட வேண்டிய அவசியம், இதனுடைய
பெற்றுக்கொள்ள கொண்டவர்களுடைய தன்மை எவ்வாறு இருந்தது, எழுதியவர்களுடைய தன்மை எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வகுப்பில் எழுதியவர்களுடைய தன்மையை பார்க்கிறோம், இந்த வகுப்பில் பெற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய தன்மை எப்படியா இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பகைமை, அதாவது வெளிப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன் இவர்களுக்கு மறைமுகமாக வெளிப்படுத்த வேண்டும், அதுதான் நாம் பார்க்க வேண்டியது. காரணம் என்ன, யோவான் எழுதினதான இந்த விசேஷத்திற்கு பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் அரசாங்கத்திற்கு விரோதிகளாக பார்க்கப்பட்டவர்கள், அடக்குமுறையில் இருந்தவர்கள், அவர்கள் மிக அதிகமாய் கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்கு இந்த யோவான் ஒரு தகவலை அனுப்புகிறார். இந்த தகவலை அனுப்பும் பொழுது எப்பேற்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே அந்த ஜனங்கள் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பகைமைக்கு என்ன காரணம் என்கிற ஒரு 10 காரணங்களை நான் உங்கள் முன்பு பட்டியலிடுகிறேன். முதலாவது காரணம், கிறிஸ்தவம் ஒரு சட்டவிரோத மதமாக இருந்தது. சட்டவிரோத மதமாக இருந்தது, அதாவது ரோம் அரசாங்கத்திற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஜனம், கிறிஸ்தவர்கள் அவர்கள் பார்வையிலே இந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமாக, இந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு காரியமாக அவர்கள் அரசாங்க அரசியல் அமைப்பிலே அது எடுக்கப்பட்டிருந்தது. ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல முடியும், 2-3 வருடங்களுக்கு முன்பதாக அல்லது சில வருடங்களுக்கு முன்பதாக விடுதலை புலிகள் என்கிற ஒரு அமைப்பு சட்ட விரோதமான ஒரு அமைப்பாக உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்தி இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே ஒரு மனுஷன் இருக்கிறான் அல்லது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஒருவர் சார்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சட்ட விரோதிகள் என்று அறிவிக்கப்பட்டது போல, இந்த காலகட்டங்களிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை குறித்து அறிந்ததினாலே நான் இந்த ஒரு அமைப்பை உங்களுக்கு போட்டிட்டு காண்பிக்கிறேன். அப்போ எருசலேம் நாட்களிலே, ரோம் அரசாண்டு கொண்டிருந்த நாட்களிலே இந்த கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சட்ட விரோதமாக சட்ட விரோதிகளாயிருந்தார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவனை பிடித்து சிறைச்சாலையில அடைத்து விடுகிற அளவிற்கு அவர்கள் கொடுமைக்காரர்களாக அரசியல் அமைப்பிலே அவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். ஏன் அப்படிப்பட்ட ஒரு அவசியமான ஒரு காரியம், ஏன் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு சட்ட விரோதமாக இருக்க வேண்டியது என்று சொன்னால், இந்த ரோமர்கள் யாரையெல்லாம் ஆக்கிரமித்து வெற்றி பெற்றார்களோ அவரவர்கள் அவரவர்கள் மதத்திலே இருந்தார்கள். ஒருவேளை கிரேக்கர்கள் இருந்தார்கள், கிரேக்கர்கள் அவர்களுடைய மதம், எப்படிப்பட்ட ஒரு நாட்டையும் போய் அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு வெற்றி பெற்றவர்கள் அவரவர்கள் அவரவர்கள் மதத்தை சார்ந்திருக்கும் பொழுது இந்த கிறிஸ்தவர்கள் வளர ஆரம்பிக்கிறார்கள். எப்படியாக இயேசு கிறிஸ்து ஒருவராய் வந்தார், 12 வளர்கிறது, 120 வளர்கிறது, 3000 வளர்கிறது, 5000 வளர்கிறது, எண்ணுக்கடங்காத ஜனங்களாய் வளர்கிறார்கள். இப்பொழுது ரோம் அரசாங்கத்திற்கு கீழே அது வந்து ஒரு சட்டவிரோத மதமாக இருக்கிற பட்சத்தில் இவர்களோ தங்களுடைய இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை சொல்லும் பொழுது அநேக ஜனங்கள் மிக அதிக பெரும்பான்மையிலே அவர்கள் மனம் மாற்றம் அடைந்து வருகிற அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இவர்கள் ஒரு சாராரா இல்லாதபடிக்கு ரோமர்கள் எந்த அரசாங்கத்துக்கு போய் எந்த ராஜ்யத்தை பிடிக்கிறார்களோ அந்த ராஜ்யத்திலையும் அவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு உள்ளே வருகிறதை காணும் பொழுது இவர்கள் பார்வையிலே இந்த கிறிஸ்தவ மதம் என்கிறது இவ்வளவு பெரிதாய் வளர்ந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அவர்களால் பொறுக்க கூடாமல் இந்த கிறிஸ்தவம் என்கிறதை அவர்கள் பார்வையிலே ஒரு மதமாக வைத்து அதை சட்ட விரோதமாக வைத்திருந்தது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், கிறிஸ்தவம் உலகளாவிய ரீதியிலே அது வேரூன்ற ஆரம்பிக்கிறது. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் பிலாங் டு சிங்கிள் பர்டிகுலர் ரீஜன். கிறிஸ்தவம் என்பது ஒரு
சாராருக்கு அல்லது ஒரு ராஜ்யத்திற்கு ஒரு தேசத்திற்கு ஒரு குழுவுக்கு கிடையாது குழுவிற்கு கிடையாது இது ஒரு உலகம் அனைத்திற்குமான ஒரு ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார் இப்ப கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல கிறிஸ்தவம் என்பது மார்க்கம் இந்த மார்க்கமானது உலகளாவிய எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டது அப்பேற்பட்ட ஒரு ரீதியிலே இருந்ததுனாலே ரோமர்கள் எந்த ராஜ்யத்தை பிடித்தாலும் அந்த ராஜ்யத்திலும் கிறிஸ்தவம் வளர்கிறது அதை ஆகவே அதனுடைய நோக்கம் உலகளாவிய இந்த ரோம் அரசாங்கத்திற்கு மாத்திரமல்ல எருசலேமிற்கு மாத்திரமல்ல இஸ்ரேல் மாத்திரமல்ல சமாரியா மாத்திரமல்ல யூதேயா மாத்திரமல்ல எந்த தேசத்திற்கும் அது பரவ தொடங்குகிறது இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ரோமானியர்களுக்கு தங்களது அரசே அவசியமானதா இருக்கிறது ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை ரோம் அரசாண்டால் என்ன ஆங்கிலேயர்கள் அரசாண்டால் என்ன பிரிட்டிஷ் அரசாண்டர் ஆண்டால் என்ன உலகெங்கிலும் உள்ள தேவ ராஜ்யத்தின் கொள்கையே கிறிஸ்தவர்களுக்கு அக்கறையாக இருந்தது அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரோம் அரசாங்கத்திற்கு கிறிஸ்தவர்கள் மீது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விரோதம் அங்கு வர ஆரம்பித்தது ஏற்கனவே அவர்கள் சட்ட விரோதிகள் அரசியல் அமைப்பின்படி அவர்கள் சட்ட விரோதிகள் இப்பொழுது அவருடைய வளர்ச்சி பெருக பெருக எவ்வளவுக்கு அதிகமாக கிறிஸ்தவர்களை நெருக்குகிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் வெடித்து சிதறுகிறார்கள் வளருகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அவர்களால் இந்த கிறிஸ்தவத்தை எதிர்க்காமல் இருக்கவே முடியவில்லை மூன்றாவது குறிப்பு இந்த கிறிஸ்தவம் ஒரு பிரத்யேக மார்க்கமாக இருந்தது அதாவது கிறிஸ்தவர்கள் புறஜாதியினரின் சமூக வாழ்க்கை மற்றும் பழக்க வழக்கங்களுடன் சுதந்திரமாக கலக்க மறுத்தனர் முடியாது நீ எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் தேவன் யார் என்பதை தெரிந்து கொண்டானோ எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் உண்மையான கடவுள் யார் என்பதை புரிந்து கொண்டானோ எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் படைத்தவர் யார் என்பதை புரிந்து கொண்டானோ எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் எது மோட்சம் எப்படி நான் நித்தியத்திற்கு போக முடியும் எது என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் யார் என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்வார் என்பதை புரிந்து கொண்டானோ அவன் ஒரு நாளும் எந்த ஒரு சிலைக்கும் எந்த ஒரு விக்கிரகத்திற்கும் தன்னுடைய தலையை தாழ்த்த மாட்டான் அவன் ஒரு நாளும் விக்கிரகத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டான் இப்போ ரோமானியர்கள் வழக்கமாக விக்கிரக ஆராதனை உள்ளவர்கள் அநேக சிலை வழிபாட்டிலே இருந்தவர்கள் அநேக விதமான சிலைகளை வைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் படிப்பு வேணுமா அதற்கு ஒரு சிலை எனக்கு திருமணம் நடக்க வேண்டுமா அதற்கு ஒரு சிலை எனக்கு குழந்தை பிறக்க வேண்டுமா அதற்கு ஒரு சிலை எனக்கு வேலை வேண்டுமா அதற்கு ஒரு சிலை எனக்கு என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா வேண்டுமா அதற்கு ஒன்று ஒரு சிலை என்று சொல்லி பல வகையான கடவுள்களாக அவர்கள் வைத்து அந்த விக்கிரகத்தை வைத்து வழிபட்டதிலே ரோமர்கள் மிகவும் அவர்கள் தங்களுடைய கோட்பாடுகளை வகுத்து வைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு கீழே அரசியல் அமைப்பின்படி அவர்களுக்கு அடிமைத்தனத்திலே வாழ்ந்ததான இந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய எஜமான்களாக ஆண்டு கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கை முறையிலே அவர்களுடைய கோட்பாடுகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மறுத்தார்கள் என்னால் ஆட்டோமேட்டிக்காக மறுக்க தான் முடியும் எது உண்மை என்று அறிந்ததுக்கு பின்பதாக நான் பொய்யான விஷயத்திலே ஏன் என்னை நான் ஈடுபடுத்திக்க வேண்டும் என்னை மோட்சத்திற்கு கொண்டு போகிறவர் இயேசு கிறிஸ்து என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறவர் இயேசு கிறிஸ்து அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் உன்னுடைய விக்கிரகத்திற்கு நான் தலை சாய்க்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்ததினாலே அதை ஈடுபாட்டை புறமத உலகிலே அவர்களுடைய விக்கிரக ஆராதனையின் வழக்கங்களிலே ஈடுபடுவதிலே மறுத்ததும் ஒரு காரணமாக கிறிஸ்தவர்களை சட்ட விரோதம் என்று சொல்லி ரோமர்கள் வெறுப்பதற்கு ஒரு காரணமாய் அமைந்தது இன்றைக்கும் நம்முடைய இந்தியர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம் நான்காவது காரணம் கிறிஸ்தவர் மீது அனைத்து வகையான தீய குற்றம் சாட்டப்பட்டது அதாவது இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனமா கேட்கணும் கிறிஸ்தவர் மீது எல்லா வகையான தீய குற்றம் சாட்டப்பட்டது அதாவது பிளேம் தேவர் பிளேம்ட் இன் எவ்ரி ஆங்கிள்
எல்லா வகையிலும் அவர்களுடைய செயல்பாட்டை தவறு சொல்வதும் குற்றம் சாட்டுவதுமாக அவர்களுடைய நடவடிக்கைகள் ரோமர்களின் பார்வையிலே அது அமைந்தது. எப்படி கிறிஸ்தவர்கள் நடத்துகிற கூட்டங்கள் வழக்கமாக பகலிலே அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள், இரவிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அவர்கள் கூடுகிறார்கள். இப்போ இதை இவர்கள் பார்வையில என்ன செய்கிறார்கள், இவர்கள் இரவிலே நடத்துகிறதுனாலே இவர்களுடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. மேலும் மற்றவர்களிடத்திலே காணாத அளவிற்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு ஐக்கியத்தையும் அன்பையும் ஒரு பற்றுதலையும் இவர்கள் கவனிக்கிறார்கள். இவ்வளவு நாள் இவர்களுக்கு மத்தியில விரோதியா இருந்தாலும் இவன் நேசிக்கிறானே, எதிரியா இருந்தாலும் நேசிக்கிறானே, இவனை துன்புறுத்தினாலும் நேசிக்கிறானே என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரோமர்கள் பார்வையிலே கிறிஸ்தவர்கள் வித்தியாசமாய்ப்படுகிறார்கள். ஏன் எப்ப பாரு இவன் மேல அன்பு செலுத்துறான், விரட்டினாலும் இவன் வந்து வந்து நேசிக்கிறானே, விரட்டினாலும் வந்து இவன் நம்ம வந்து அரவணைக்க பார்க்கிறானே அப்படின்னு சொல்லி இவர்கள் ஒருவேளை மாம்ச ரீதியாக இவர்கள் இச்சையில இருக்கிறார்களோ என்று சொல்லி ரோமர்கள் பார்வையிலே தங்கள் பழக்க வழக்கத்தின் அடிப்படையை கொண்டு கிறிஸ்தவர்களை அவர்கள் குற்றம் சாட்ட துவங்கினார்கள். இதுவும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ரோம் அரசாங்கம் வந்ததற்கு ஒரு காரணமாய் அமைகிறது. அதே சூழ்நிலையிலே இந்த கிறிஸ்தவர்கள் ஆராதனை நேரங்களிலே கிறிஸ்துவின் மாம்சம் என்று சொல்லி ஒரு ரொட்டியையும் கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லி திராட்சை ரசத்தையும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இவர்கள் நர மாம்சம் சாப்பிடுபவர்கள் என்று வெளியே குற்றம் சாட்ட துவங்குகிறார்கள். நம்முடைய அரசியல் அமைப்பிலும் ஒரு அரசியல் தலைவர் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒருவன் கிறிஸ்தவர்களை குறித்து சமீப நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அறியாமையின் காரியங்கள் அவரின் சொல்லுவது இருக்கட்டும், அரசியல் ஒரு தலைவன் ஒரு சொல்லுகிறான் அது போகட்டும், ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களே என்ன சொல்லி கொண்டுகிற சொல்லிக் கொள்கிறார்கள், அப்பம் ஜபம் பண்ணின உடனே அது மாமிசமாய் மாறிவிடுகிறது, ரத்தம் திராட்சை ரசத்தை ஜபம் பண்ண உடனே ரத்தமா மாறிடுது, அப்ப இயேசுவின் மாம்சத்தை தான் நம்ம சாப்பிடுகிறோம், இயேசுவின் ரத்தத்தை குடிக்கிறோம் என்று கிறிஸ்தவம் என்று சொல்லிக் கொள்கிறவர்களே பேசிக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு அறிவீனம் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We are not eating a flesh and drinking a blood. நாம் மாமிசத்தை சாப்பிடுவதோ நர மாமிசத்தை சாப்பிடுவதோ இரத்தத்தை குடிப்பதோ அல்ல, அது தடுக்கப்பட்ட ஒன்று. நாம் உப்பாக வைக்கப்பட்டிருக்கிற மாமிசம் என்று சொல்லப்படுகிற அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அப்பத்தையும் அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிற திராட்சை ரசத்தையும் நாம் உண்கிறோம். இயேசுவின் மாம்சத்தை நினைத்து நாம் அதை உண்கிறோம், ஆனால் மாமிசத்தை உண்பது அல்ல, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோட்பாடு அப்பொழுது ரோமர்கள் மத்தியிலேயே இது குற்றம் சுமத்தப்படுவதற்கு காரியமாய் அமைந்தது. ஐந்தாவதாக கிறிஸ்தவர்கள் ரோமர்கள் நடத்துகிற அரசாங்கத்திலே இராணுவத்திலே சென்று இணைவதற்கு அவர்கள் மறுத்தனர், போர் செய்வதற்கு மறுத்தனர், சண்டையிடுவதற்கு மறுத்தனர். காரணம் என்ன, இராணுவத்திலே சேர்கிறதா இருந்தால் ரோமர்களுடைய பழக்க வழக்கத்தின்படி இராணுவத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவர்கள் வைக்கிற சிலையை வணங்க வேண்டும், அவர்கள் சீருடையிலேயே உருவ வழிபாடு அடையாளங்களை தாங்கி செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு அந்த ரோமர் சிப்பாய்கள் வற்புறுத்தப்பட்டனர். ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இராணுவத்திலே சேர மறுத்தனர், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சண்டையிட மறுத்தனர், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அரசாங்கத்திற்கு தங்களை இணைத்துக் கொள்வதற்கு மறுத்தனர். காரணம் என்ன சொன்னால், அங்கு சேரும் பொழுது உருவ வழிபாடு சிலை வழிபாடுக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அரசாங்க அரசியல் அமைப்பு படி எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் எந்த ஒரு மதத்திற்கும் சார்பானவன் அல்ல என்பது அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது. எந்த ஒரு மதத்தையும் அவனுடைய அலுவலகத்திலே வைத்துக் கொள்வதோ அதை பூஜிப்பதோ அரசாங்க அரசியல் அமைப்பு சட்டமே இருக்கிறது, ஆனால்
அதெல்லாம் மறந்து போய் இப்பொழுது அரசாங்க அதிகாரிகளே அவரவர்கள் கோட்பாடுகளின்படி செயல்படுத்துவது எப்படியாக மறந்து போனதோ அதுபோல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதனாலே அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு யோசிப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அது போலவே ரோம் அரசாங்கத்திலே இராணுவத்திலே சேர்வதற்கும் கிறிஸ்தவர்கள் மறுத்தது. ரோமர்கள் கிறிஸ்தவர்களை வெறுப்பதற்கும் சட்டவிரோதமாக அவர்களை நினைப்பதற்கும் காரணமாக அமைந்தது. ஆறாவது குறிப்பு, கிறிஸ்தவர்களது ஆள் சேர்ப்பு. கிறிஸ்தவர்களது ஆள் சேர்ப்பு ஏழைகள் மற்றும் புறக்கணிக்கப்பட்டவர்களிடம் இருந்தது. எடுத்துக்காட்டாக வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவர்களை இலகுவாக போய் கிறிஸ்தவர்கள் அணுகினார்கள். கஷ்டப்படுகிறவர்களை அணுகி இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி அவர்களை கிறிஸ்தவத்திற்குள்ளே கொண்டு வருகிறார்கள். துக்கத்திலே இருக்கிறவர்களை இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷம் அதிகமாய் சொல்லப்படுகிறது. வியாதியஸ்தர்களுக்கு அதிகமாய் சொல்லப்படுகிறது. கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அதிகமாய் சொல்லப்படுகிறது. ஏழைகளுக்கு அதிகமாய் சொல்லப்படுகிறது. தள்ளப்பட்டவர்களுக்கு அதிகமாய் சொல்லப்படுகிறது. சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு அதிகமாய் சத்தியம் சொல்லப்படுகிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இலகுவாய் சீக்கிரமாய் துரிதமாய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக வருகிறார்கள். இப்போ இதுல என்ன விசேஷம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு உள்ளே வருகிறவர்களுக்கு மத்தியிலே வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவுக்கு உள்ளே வரும் பொழுது வேறுபாடு இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து என்று வரும் பொழுது ஒரே வகையிலே தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்ற தாழ்வுகளோ வித்தியாசங்களோ அங்கு சொல்லப்படவில்லை. எல்லாம் ஒரே வகையிலே கொடுக்கப்பட்டதுனாலே அவர்களுக்கு எந்த விதமான ஒரு வேறுபாடும் இல்லாதபடிக்கு ஒரே தரத்திலே ஒரே வகையிலே ஒருவரை ஒருவர் அவர்கள் சார்ந்து இருந்ததுனாலே அங்கு நடந்தது என்ன, அவர்கள் வித்தியாசத்தை காண்பிக்காமல் தங்களுக்குள்ளே அவர்கள் அன்பிலே பரிமாற்றம் நடந்த பொழுது இதை பார்த்த ரோமர்கள் அவர்களை இழிவாக பார்க்க துவங்குகிறார்கள். இன்றைக்கும் அதுதான் நடக்குது. கஷ்டப்படுகிறவர்களை, ஏழைகளை, புறக்கணிக்கப்பட்டவர்களை ஆத்தும ஆதாயம் செய்யும் பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், வேறுபாடு காண்பிப்பதை தங்களை பார்த்து கொள்ளும் பொழுது கிறிஸ்தவ ராஜ்யத்திலே அந்த வேறுபாடு, ஏற்றத்தாழ்வு, பிரிவினைகள், வித்தியாசம் அங்கு காண்பிப்பது அல்ல. அத்தனை பேரும் தேவனுடைய ஜனம் என்று வேதாமம் சொல்வதனாலே நாம் எந்த விதத்திலும் அன்பிலே வித்தியாசத்தை காண்பிக்காமல் நாம் அவர்களோடு பழகுவதிலே மற்றவர்களுக்கு அது ஒரு உதாசீனத்தை கொண்டு வருகிறது. இதே போல தான் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி, உலகளாவிய வளர்ச்சி ஏழைகள் மத்தியிலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மத்தியிலும் இருந்ததுனாலே கிறிஸ்தவத்தை ரோமர்கள் இழிவாக பார்ப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாய் அமைந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். ஏழாவது காரணம், ரோமர்கள் கிறிஸ்தவத்தை சட்ட விரோதமாக வைத்ததற்கு ஏழாவது காரணம், ரோமானியர்களின் அவமதிப்பை கிறிஸ்தவர்கள் யூதர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். கிறிஸ்தவர்கள் யூதர்களோடு ரோமர்கள் எப்படியாய் தங்களை அவமதிக்கிறார்கள், எப்படியாய் எங்களை சட்ட விரோதமாக வைத்திருக்கிறார்கள், சட்டத்துக்கு விரோதமான காரியங்களில் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி யூதர்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே வேளையிலே கிறிஸ்தவர்கள் ரோமருடன் சமரசம் செய்ய மறுக்கிறார்கள். They don't compromise. They don't compromise with Romans. எந்த வகையிலும் ரோமர்களோடு தங்களை சமரசம் செய்து கொள்வது அல்ல. ஏதாவது ஒரு ஆதாயம் வேண்டும், அதனால நான் வந்து லேசா நான் இதை செய்து கொள்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. நாங்க வந்து எங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னா, ஓகே நீ இந்த காரியத்தை செய்தால் நான் உனக்கு அட்மிஷன் தரலாம் அப்படின்னு அவர்கள் ஒரு நிபந்தனை போடுவார்கள். அந்த நிபந்தனை சத்தியத்துக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற பட்சத்துல சபைக்கு தெரியாமல், ஊழியக்காரனுக்கு தெரியாமல், மற்றவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாய் போய் அவரோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டு அவர்கள் எதிர்பார்க்கிற கர்த்தருக்கு விரோதமான, சத்தியத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு
ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்றவர்களுக்கு முன்பதாக பெரிய பரிசுத்தவானாக வேஷம் போடுகிற இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு இருந்த பழக்கம் அப்பொழுது உண்மையான அந்த ரோமர் ஆட்சியின் கீழே இருந்த கிறிஸ்தவர்களுக்கு இல்லாதிருந்தது. தேவர் ரெசிஸ்டிங் த பிராக்டிஸ், ரோமர்களுடைய அந்த பழக்க வழக்கத்திற்கு எதிராக இருந்தார்கள். அவர்களுடன் சமரசம் செய்யவே இல்லை, மறுத்தார்கள். யூதர்களை விட மோசமானவர்களாக இந்த கிறிஸ்தவர்கள் ரோமர்களுடைய பார்வையிலே பட்டனர். ஏனென்று சொன்னால் யூதர்கள் சில இடங்களிலே அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள். ஆட்சியிலே பங்கு வேண்டும், கொஞ்சம் அப்படி விட்டு கொடுக்கலாம், கொஞ்சம் நம்ம விட்டு போகலாம், பொறுத்து போகலாம், வளைந்து கொடுக்கலாம் என்று சொல்லி யூதர்கள் இருந்த அந்த சூழ்நிலையை அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு கிறிஸ்தவர்கள் இடத்திலே ரோமர்கள் எதிர்பார்த்த பொழுது அது அவர்களால் கிடைக்கவில்லை, நடக்கவில்லை. இதுவும் ரோமர்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. ஓ, மொத்தம் 10 காரணங்களிலே 7 காரணங்களை நாம் பார்க்கிறோம். 8வது காரணம், கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆர்வத்தின் காரணமாக காட்டு வெறியர்களாக ரோமர்கள் பார்வையிலே பார்க்கப்பட்டனர். உதாரணத்துக்கு வைராக்கியம், கிறிஸ்தவர்களுக்கு உள்ள வைராக்கியம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 8 மணிக்கு தொழுகை என்று சொன்னால் 7:50க்கெல்லாம் ஓடி போய் உட்கார்ந்து வைராக்கியமாய் நான் துவக்கத்திலே நான் இருக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு ஆர்வம், கரெக்டாக நான் செய்ய வேண்டும் என்பது ஒரு ஆர்வம், தேவன் சொன்னதுபடியே செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம். இதுதான் வேதாமத்தில் இருக்கிறது, நான் இப்படித்தான் செய்வேன், இது இல்லை நான் இதை செய்ய மாட்டேன், இது சொல்லப்பட்டிருக்கிறது நான் இப்படித்தான் செய்வேன், இது சொல்லப்படவில்லை ஆகவே நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி வேதாமத்தை ஒப்பிட்டு பார்த்து 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 எல்லாவற்றிலும் அவர்கள் மிக வைராக்கியமாக இருந்ததை பார்க்கும் பொழுது இவர்கள் வெறியர்களாக ரோமானியர்களுக்கு அவர்களுடைய பார்வையிலே பட்டார்கள் என்கிற ஒரு சூழ்நிலையும், இவர்களுக்கு ரோமர்களை அவர்கள் அரசாங்க ரீதியிலே அரசியல் அமைப்பின் ரீதியிலே எதிராக கிறிஸ்தவர்களை அமைத்தது. 9வது காரணம், ரோமானியர்கள் பலரின் தற்காலிக ஆர்வத்துடன் கிறிஸ்தவம் முரண்படுகிறது. அதாவது எடுத்துக்காட்டு, ரோமர்கள் மத்தியிலே அதிகமான பூஜாசாரிகள் இருந்தார்கள், பூசாரிகள் இருக்கிறார்கள், சிலைகளை உருவாக்குபவர்கள் இருக்கிறார்கள், அந்த சிலைகளை விற்பனையாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பலி கொடுக்கக்கூடிய பலி மிருகங்கள் அங்கு இருக்கிறது, அதை விற்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஏகப்பட்ட வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட வியாபாரத்திற்கு எதிரானவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். எபேசு சபையை நாம் அறிந்திருக்கிறோம். எபேசு சபை எப்படிப்பட்ட சபையா இருந்தது? எபேசு சபை விக்கிரகம் நிறைந்ததாக, வியாபார ஸ்தலமாக, வானத்திலிருந்து தியானால் என்கிற ஒரு தெய்வம் விழுந்த ஒரு இடம் என்று சொல்லி அந்த இடம் முழுவதும் விக்கிரகத்தினாலே நிறைந்த ஒரு இடமா இருந்த பொழுது அந்த இடத்திலே ரட்சிப்பு மலர்ந்து அந்த முழு பட்டணமும் கிறிஸ்துவை பற்றின பொழுது அந்த இடத்திலே வியாபாரிகள் சிலைகளை விற்று கொண்டிருந்தவர்கள், பலிகளுக்கென்று விலங்குகளை விற்று கொண்டிருந்தவர்களுடைய வியாபாரம் குறைய ஆரம்பித்து விடுகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேளாங்கண்ணியிலே போய் ஒருவேளை சிலை வணக்கம், மாலை போடுவது, புடவை கட்டுவது, தேர் இழுப்பது, முடி வெட்டுவது, இதெல்லாம் வேதத்துக்கு விரோதம் என்று சொல்லி அங்கு உள்ள ஜனங்களுக்கு நீங்கள் போதித்து அவர்களை மாற்றுகிற பட்சத்திலே அங்கு விற்று கொண்டிருந்த சிலை வியாபாரிகள், முடி திருத்துபவர்கள், சேலையை விற்று கொண்டிருப்பவர்கள், அந்த தெருவோரத்திலே இவர்கள் வருகிற அந்த ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சாப்பாடு பரிமாறுகிற ஹோட்டல்கள், இந்த கோயிலை வந்து வணங்குபவர்கள், சுற்றி பார்ப்பவர்கள், எல்லா வியாபாரமும் தடைபடுகிறது. ஒரு நாளைக்கு 1000 சிலை விற்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஊர்ல கிட்டத்தட்ட எல்லாரும் மதத்தை விட்டு கிறிஸ்தவத்துக்கு திரும்பி வந்துட்டான். இப்போ எங்க வியாபாரம் ஒரு நாளைக்கு 10 சிலை விற்கிறதே கஷ்டமாயிருக்கு அப்படின்ன பொழுது ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்தவர்கள் மீது எதிர்ப்பு வர ஆரம்பிக்கிறது. கிறிஸ்தவம் வளர்ந்து வருகிறது, இவர்கள் எல்லாம் பைபிள் படி சிலை வணக்கம் இல்லை,
இதை கும்பிடக்கூடாது, மரியாதை கும்பிடக்கூடாது, இயேசுன்னு ஒரு சிலையை வைக்கக்கூடாது, சிலுவையை கும்பிடக்கூடாதுன்னு பைபிள்ல சொல்லி சொல்லி இவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார்கள் என்று சொல்லி இவர்கள் வியாபார நோக்கத்தில் இருந்த அத்தனை பேரும் கிறிஸ்தவத்திற்கு எதிராக திரும்புகிறார்கள். ரோமானியர்களுக்கு மத்தியிலே கிறிஸ்தவர்கள் விரோதிகளாய் வந்ததற்கு இதுவும் ஒரு காரணமாய் அமைந்தது. 10வது காரணம், கிறிஸ்தவர்கள் ரோம் பேரரசை வணங்க மறுத்தனர், அந்த அரசரை வணங்க மறுத்தனர். ஆட்டோமேட்டிக்காக அது சிலை வணக்கமாக போகிறது. ஆகவே அதுவும் அவர்களுக்கு ஒரு ஆக்ரோஷத்தை, ஒரு அட்ராசிட்டி அவர்களுக்கு முன்பதாக மிக ஆக்ரோஷமான ஒரு கோபத்தை. இப்படிப்பட்ட அந்த 10 காரணங்கள் கிறிஸ்தவம் என்பது ரோமர்களுக்கு எதிராக வந்ததற்கு இந்த காரணங்களாய் அமைந்தது. சரி, இப்ப இந்த புத்தகத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். There are different types of interpretations. Various types of interpretations. பல வகையான பார்வை, பல வகையான வியூ. நான் படிக்கிற வகை என்ன, இன்னொருவர் படிக்கிற வகை அதே போல இருக்குமா அப்படின்னா இல்லை. நான் ஒரு வசனத்தை வாசித்து ஒரு வாரியாக அதை புரிந்து கொள்கிறேன், அதே வசனத்தை மற்றவர் பார்த்து இன்னொரு வகையிலே புரிந்து கொள்கிறார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். பவுலப்போஸ்தலன் சொல்றார், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும் அப்படின்னு சொல்றார். இப்ப நான் அதை என்ன நினைக்கிறேன், விசுவாசம் கேள்வியினாலே வரும் அப்படின்னா நான் நல்லா கேள்வி கேட்கணும், நிறைய கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டா எனக்கு விசுவாசம் வரும் அப்படின்னு சொல்லி நான் உடனே ஒருத்தட்ட போய் கேள்வி கேட்கிறேன். டிவி பார்க்கலாமா, பைபிள்ல சொல்லி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்ட உடனே உடனே அவர் என்ன சொல்லுவாரு, ஏன்பா இப்படிலாம் கேள்வி கேட்கிற அப்படின்னா உடனே அவர் அந்த வசனத்தை கோடிட்டு காண்பிப்பார். விசுவாசம் கேள்வினாலே வரும்னு சொல்லி இருக்கு, அதனால நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு உடனே உடனே அவர் அடுத்த வசனத்தை கோடிட்டு காண்பிப்பார். கேள்வி வேத வசனத்திலிருந்து வரும்னு சொல்லி இருக்குல்ல, நீ அதனால பைபிள்ல இருந்து கேள்வி கேளு அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த ரெண்டு வசனமும் கேட்டவருக்கும் பதில் சொன்னவருக்கும் இந்த வசனத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு அது தவறா சரியா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சரியை போல தோன்றும், ஆனால் அது உண்மை இல்லை. உண்மை என்ன என்று சொன்னால், வசனம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும் அப்படின்னு சொன்னா வசனம் கேள்வி காதாலே கேட்கிற கேள்வி, வாயாலே கேட்கிற கேள்வி அல்ல. வசனம் விசுவாசமானது கேள்வியினாலே வரும், ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் நாட் பை க்வெஸ்சனிங். அப்போ எதை நான் கேட்க வேண்டுமா, என்னுடைய சொந்த கதையோ என்னுடைய சாட்சியையோ, நான் ஊர் உலகம் சுத்தினது, நான் அற்புதம் பண்ணது, நான் உருண்டது ஓடுனது, நான் சம்பாதித்தது, தேவன் என்னை கீழே போட்டாரு, இப்ப மாளிகையில வச்சிருக்கிறாரு, நான் வந்து சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன், இப்ப 4 கார் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மேன்மையை சொல்லி கேட்பது அல்ல. விசுவாசம் காதாலே கேட்கிற கேள்வினாலே வரும், நான் எதை கேட்க வேண்டுமா, வேத வசனத்தை கேட்பதனாலே வருகிறது என்று சொல்கிறார். அப்போ ஹவ் யூ நோட்டீஸ் த வியூஸ், இரண்டு வகையினுடைய அந்த பார்வையை கவனிச்சிங்களா? அதுபோல வெளிப்படுத்தின விசேஷத்திலே 5 வகையான விளக்க முறைகளை ஜனங்கள் கையாண்டுள்ளனர். இந்த 5 வகையிலையும் ஒரு வகைதான் சரியான வகை, ஆனால் மற்ற 4 வகைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஏன் நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1வது மெத்தட், the first method of interpretation, futurist method என்று சொல்லுகிற ஒரு வகை, அதாவது எதிர்காலவாதி முறை. எதிர்காலவாதி முறை அப்படின்னு ஒரு வகையை அவர்கள் பின்பற்றி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறார்களாம், மொழிபெயர்க்கிறார்களாம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்கிறார்கள். அதனுடைய முதல் முறை என்ன என்று சொன்னால் தி ஃபியூச்சரிஸ்ட் முறை. அதாவது இந்த முறை, இந்த கண்ணோட்டம் என்பது உலகின் எதிர்கால வரலாற்றை பற்றிய நிறைவேற்றப்படாத தீர்க்க தரிசனங்கள் என்று கருதும் 1000 ஆண்டு மற்றும் டிஸ்பென்சேஷனல் குழுக்களால் எடுக்கப்படுகிறது. இதை வச்சுதான் அவங்க வந்து சொல்றாங்க, 1000 ஆண்டு இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, இயேசு கிறிஸ்து வந்த உடனே எல்லா ராஜாக்களையும் தூக்கி போட்டுருவாரு, எல்லா அரசாங்கத்திலையும் காலி பண்ணிடுவாரு,
அவர்தான் ராஜாவா ஆள போகிறார். 1000 வருஷத்துல வந்து அவர் வந்து ஆண்டு சமாதானமா நம்ம வாழ போறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்த வகையை மூலமாக இவர்கள் வசனத்தை பார்த்ததினாலே லிட்டரல் மீனிங் அதாவது மாடு இருக்கு அப்படின்னா மாடுதான் வரும், வானத்துல இருந்து சிங்கம் வருதுன்னா வானத்துல இருந்து சிங்கம் வந்துடும், 4 தலை இருக்குன்னா அந்த மிருகத்துக்கு 4 தலை இருக்கும், இந்த பக்கம் குதிரை இந்த பக்கம் கழுகு இந்த பக்கம் நாய் இந்த பக்கம் கழுது அப்படின்லாம் சொல்லி எந்த ஒரு வகையிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு மிருகம் காண்பிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட மிருகம் லிட்ரலி பிசிக்கலாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அப்படியே கருத்து வைத்து கொண்ட ஒரு வகையை பார்த்த ஒரு முறைதான் இந்த எதிர்காலவாதி முறை, ஃபியூச்சரிஸ்ட் மெத்தட் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்திலே மொழிபெயர்த்த ஜனங்களிலே மூலமாக பரவலாய் அநேக கருத்துக்கள் வந்திருக்கிறதை நாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். அதே முறையிலே அவர்கள் காண்பிக்கிற ஒரு ஒப்பிட்டு சொல்லுகிற ஒரு காரியம் தானியல் புத்தகம் வாசிக்க நேரம் இல்லை, நான் அதை வேகமாய் கொண்டு போகிறேன். தானியல் புத்தகம் 9:24-27 முடிய சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் 70வது வாரத்திலே அது நடைபெறும் என்று சொல்லுகிறதை வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 4வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரை நடைபெறும் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை அதோடு ஒப்பிட்டு தங்களுடைய இந்த ஃபியூச்சரிஸ்ட் மெத்தடிலே அதை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் தானியல் புத்தகமோ ஏற்கனவே முடிந்து ஒரு சம்பவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகவில்லை. இந்த ஃபியூச்சரிஸ்ட் மெத்தட் என்ன என்பதை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இப்போ முதலாவது இந்த 1000 வருஷ அரசாட்சி என்ன சொல்லியிருக்கிறதோ அதே அப்படியே லிட்ரலி எடுத்துக்கொள்கிற ஒரு அர்த்தம். இரண்டாவதாக தானியல் புத்தகம் 70வது ஆண்டிலே 70வது வருஷத்து வாரத்திலே நடக்க வேண்டிய நிறைவேற வேண்டியது இதுதான் என்று சொல்லி வெளிப்படுத்தினத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 19வது அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை அவர்கள் அந்த தானியலோடு ஒப்பிட்டு அது இனிமேல் வரப்போகிறதா இருக்கிறது என்று சொல்லி பேசுகிறதுனாலே வெளிப்படுகிற அநேக அர்த்தங்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த முறையின் படி பார்க்கும் கண்ணோட்டம் என்பது வெளிப்படுத்தல் விசேஷம் 9:4-19 19வது அதிகாரம் வரை கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு நடக்க போகிறது, அதாவது சற்று முன்பு, ஜஸ்ட் பிஃபோர் கிரைஸ்ட் ரிட்டர்ன் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவனுடைய வருகைக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிந்துவிடும் என்று இந்த 4வது அதிகாரத்திலிருந்து 19வது வரை அவர்கள் தங்களுக்கு தங்களுடைய கோட்பாடு படி இந்த கண்ணோட்டத்திலே அவர்கள் பார்க்கிறார்கள். அதற்கு பின்பு 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து அவர் ஆட்சி செய்வார் என்று சொல்லி அவர்கள் மொழிபெயர்க்கிறார்கள். தீர்ப்பு வந்ததுக்கு அது நியாய தீர்ப்பு வந்ததுக்கு பின்பதாக வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 11-15 முடிய உள்ள காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதற்கு பின்பு முடிவு வரும் என்று சொல்கிறார்கள். இது எல்லாம் ஏன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு புரிதல் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் பார்க்கிற நோக்கம் கண்ணோட்டம் அவ்வாறாக இருந்தது, ஆனால் அந்த கண்ணோட்டம் சரியானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இரண்டாவது வகை செகண்ட் மெத்தட் கண்டினியூஸ் ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், அதாவது தொடர்ச்சியான வரலாற்று முறை என்கிற ஒரு ரீதியிலே இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். முதலாவதாக இந்த பார்வை இந்த புத்தகத்தை சபை வரலாற்றின் நிகழ்வின் முன் அறிவிப்பை அடையாளங்களில் முன்வைக்கிறது. சிம்பாலிக்கலி இட் வாஸ் ஃபோர்காஸ்டிங், அடையாளங்களில் வைத்து அது, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, மொத்தம் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் சபை 200 வருஷம் ஆண்டுகளுக்குள்ள இந்த சபையில சொல்லப்பட்டதெல்லாம் நடந்துடும், அதுக்கப்புறம் ஒரு 400 வருஷம் அப்படின்னு சில சப்ஜெக்டை அவர்கள் சொல்லுவார்கள். ஏபிசி சபைனா வந்து இத்தனை வருஷத்துக்கு இடைப்பட்ட காலம், இப்போ பெர்கமு சபைனா இத்தனை வருஷத்துக்கு இருந்து இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு கால நிலைவை வைத்து இந்த வருஷத்துக்கு உள்ளே இந்த சபையிலே சொல்லப்பட்ட காரியங்களுடைய தன்மைகள் தான் இந்த நாட்களிலே நடக்கும், அப்போ நாம இருக்கிறது இப்போ கடைசி காலம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை அவர்கள் குறிப்பிட்டு பேசுகிற ஒரு வகையும் இப்படிப்பட்ட ஒரு கண்டினியூஸ் ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் என்கிற ரீதியில வந்ததுனாலே தான் நாம் இந்த மாதிரியான செய்திகளையும் அநேகர் பேசி கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பார்வையின்படி இந்த புத்தகமானது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாச துரோகத்தை
வெளிப்படுத்தி விரிவாக்குவதும் அதனை தொடர்ந்து வரும் சீர்திருத்தத்தையும் வெளிக்கொண்டு வருகிற ஒரு புத்தகமாக அவர்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது அது வெளிப்படுத்துகிறதை நாம் கவனிக்க முடியும். மூன்றாவது முறை, the way, the third method, வரலாற்று முறையின் தத்துவம், அதாவது philosophy of history method, வரலாற்று முறையின் தத்துவத்தின் அடிப்படையிலே அவர்கள் மூன்றாவது வகையாக ஒரு சாரார் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கணிக்கிறார்கள். அது என்ன? இந்த விளக்கத்தின்படி எழுதப்பட்டுள்ள நிகழ்வுகள் எதுவும் அவசியமாக நிகழ்வது இல்லை என்று கருதுகிறது. அதாவது இதை எழுதியிருக்கிறாங்க, இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஆனால் ஒருவேளை அது அடையாளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு. இந்த கண்ணோட்டத்தின்படி தேவன் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு புத்தகமாக மாத்திரமே இந்த கண்ணோட்டம் பார்க்கிறது. இதெல்லாம் இப்படிலாம் நடந்துராது, இயேசு வருவாரா, எக்கால ஊதிட்டு வருவாரா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு ஒரு உங்களெல்லாம் பயமுறுத்தி இப்படிதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிலாசபிக்கலி அவர்கள் இன்டர்பிரட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாக அது இருந்தது. நான்காவதாக ப்ரீட்டரிஸ்ட் மெத்தட், ப்ரீட்டரிஸ்ட் மெத்தட், அதாவது இவைகள் ஏற்கனவே நடந்து முடிந்தது, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாக இந்த ப்ரீட்டரிஸ்ட் மெத்தடை மூலமாக வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்னது எல்லாம் இந்த காலத்திலே முடிஞ்சிருச்சுப்பா, இதையே நீங்க திரும்பவும் பிடிச்சிட்டே இருக்கிறீங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இது. இந்த முறை எதிர்காலவாதி, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபியூச்சரிஸ்ட் மெத்தட்னு சொன்னோமே, அதற்கு நேர் எதிர்மறையானது இந்த முறை. அதாவது வெளிப்படுத்தலில் சித்தரிக்கப்பட்டுள்ள காரியங்கள் யாவும் நிறைவடைந்து முடிந்தது, அது கடந்து போனது என்று இந்த முறை கண்ணோட்டமானது வெளிப்படுத்தினது. இந்த புத்தகம் யோவானின் காலத்து மக்களுக்காக எழுதப்பட்டது என்றும், அன்று இது நிறைவேறியது என்றும், இந்த மக்களுக்கான மதிப்பு இதில் இப்பொழுது இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எதையுமே சொல்லவில்லை என்றும் இந்த முறை, இந்த மெத்தட், ப்ரீட்டரிஸ்ட் மெத்தட் சொல்லுகிறது. சில முன்னோடி வாதிகளின் வழியாக பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட தரிசனங்கள் முக்கியமாக யூத தேசம் மற்றும் யூதர் அல்லாத தேசம் ரோம் போன்றவற்றிற்கு பயன்படுத்துகின்றனர். அவற்றிலே பெரும்பாலானவை கிபி 70 எருசலேம் அழிக்கப்படுவதற்கு முன் வைக்கப்பட்டது என்று அவர்களுடைய கண்ணோட்டம் சொல்லுகிறது. இந்த ப்ரீட்டரிஸ்ட் மெத்தட்ல 2 குழுக்கள் இருக்கிறார்கள். எப்படி நம்ம பரிசேயர் சதுசேயர் என்று 2 குழுக்கள் இருக்கிறதோ, அதுபோல இந்த ப்ரீட்டரிஸ்ட் மெத்தட்லயே 2 சாரார் இருந்தார்கள். ஒரு சாரார் வலதுசாரி குரூப், லெப்ட், அந்த வலதுசாரி குரூப் என்ன சொல்கிறார்கள், இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் ஒரு தூண்டப்பட்டதாக, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்டு புக் என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறது. புத்தகத்தின் பெரும் பகுதி டொமிஷியன் அரசன் காலத்திலே நிறைவேறி விட்டது என்று இந்த வகை சொல்லுகிறது. அடுத்தபடியாக தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு எதிர்காலத்தில் வரும் என்பதையும் இந்த கண்ணோட்டம் கணிக்கிறது. வியாக்கியானத்திலே அவர்கள் ஆர்வம் கொண்டவர்களாயிருந்தார்கள். இரண்டாவது பிரிவு இடதுசாரி பிரிவு. இடதுசாரி பிரிவு என்ன சொல்கிறார்கள், இதெல்லாம் அப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணப்பட்டது இல்லைங்க, இது வந்து ஏதோ எழுதினார் அவ்வளவுதான், அவர் போய் அந்த பத்மத்தீவில் உட்கார்ந்து ஏதோ எழுதினார், அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிற அளவிலே அவர்கள் இதை கணித்தார்கள். அடுத்தது எழுதி அமைப்பதிலே அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். கடைசி முறை, அதாவது ஐந்தாவது முறை, வரலாற்று பின்னணி முறை, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மெத்தட். மொத்தம் 5 மெத்தடை பார்த்தோம். 4 மெத்தடிலையும் ஒவ்வொரு வகையை நான் சொன்னேன். ஐந்தாவது வகை ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மெத்தட் என்று சொல்லி இந்த மெத்தடை நாம் பார்க்கிறோம். இதுல சில வழிகளில், அதாவது ஏறத்தாழ இதுக்கு முன்பு நாம் பார்த்த ப்ரீட்டரிஸ்ட் மெத்தட், ப்ரீட்டரிஸ்ட் மெத்தடை போல ஒத்து இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் இந்த ஐந்தாவது மெத்தட் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த முறை புத்தகம், இந்த முறையானது புத்தகம் தோன்றிய நாளிலே இருந்த பொருளை கண்டறிய முயல்கிறது. அதாவது எந்த காலத்திலே எந்த சூழ்நிலையிலே இது எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, ஏன் இப்படி எழுதப்பட்டது, எந்த வகையிலே இது எழுதப்பட்டது, Why this was written in this method என்று சொல்லி அது ஆராய்கிற ஒரு வகையாக இந்த மெத்தட் இருக்கிறது. அன்றைய மக்களுக்காக எழுதப்பட்ட புத்தகமாக முதல் 2 நூற்றாண்டுகளின் நிகழ்வுகளிலே அது நிறைவேறியது.
இன்னும் சிலர் அதை இன்னும் இந்த காலகட்டத்தை நீட்டிக்கிறார்கள். ஆனால் இந்த பின்னணியிலே எல்லா காலத்திற்கும் ஒரு செய்தி காணப்படுகிறது என்பதை இந்த வகை முன்னிறுத்துகிறது. அதாவது எழுதப்பட்டது ஒன்று, அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒன்று, பெற்றுக்கொள்ள காலகட்டத்திலே அவர்களுக்கு ஒரு தகவல் உண்டு, மேலும் இனி வரக்கூடிய ஜனங்களுக்கும் ஒரு தகவல் இதில் இருக்கிறது என்பதையும் இந்த மெத்தட், இந்த வரலாற்று பின்னணி முறை முன்வைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறைக்கான கொள்கைகள் வலதுசாரி பிரீட்டரிஸ்ட் மற்றும் வரலாற்று விளக்கத்தின் தத்துவத்திலிருந்து வந்தவை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த முறையின் சில கொள்கைகளை நான் பட்டியலிடுகிறேன். வெளிப்படுத்துதல் முதன்மையாக யோவான் அப்போஸ்தலன் சம காலத்தவர்களுக்காக எழுதப்பட்டது என்பதை இந்த முறை, இந்த ஐந்தாவது வகை கண்ணோட்டமானது மனதிலே வைத்து கொண்டுதான் இந்த புத்தகத்தை படித்து அர்த்தம் கொள்ளுகிறது. இந்த புத்தகம் பெரும்பாலும் குறியீட்டு மொழியில் எழுதப்பட்டது. நம்ம வந்து ஆங்கில வேதாமத்துல நீங்கள் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்துல பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிக்னிஃபைடு என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது The revelation of Jesus Christ, which God gave him to show unto his servants the things which must shortly come to pass. And he sent and signified it by his angel unto his servant John. அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம். தமிழில் என்ன சொல்கிறது? சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கும் காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். நம்ம வெளிப்படுத்தினல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கிரேக்கத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் சிக்னிஃபைடு என்று சொல்கிறது. அதாவது மறைப்பொருளாக வெளிப்படுத்தப்பட்டது. இட் வாஸ் சிம்பாலிக்கலி கிவன், சிம்பாலிக்கலி ரிவீல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம வெளிப்படுத்தல் அப்படிங்கிற புத்தகத்தை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்தவுடனே சொல்லிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வெறுமையா சொல்லல, சொல்லும் பொழுது அது ஒரு மறைத்து சொன்னாராம், ஒரு சிம்பாலிக்கலி சொன்னாராம். அதாவது நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து அப்படின்னு கையை காட்டுறோம்னு வச்சுக்கோமே, ரெண்டு கையை ரெண்டு முஷ்டியை இறுக்கி பிடிச்சி அப்படியே இரு அப்படின்னு காட்டுறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோ, நல்லா பற்றுதலோடு இரு அப்படின்னு அர்த்தம். பெருமையான ஒரு பற்றுதலா இரு அப்படின்னு சொல்லல. அவர் என்ன பண்றார், வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக அதற்கு ஒரு குறியீடை கொடுக்கிறார். அதாவது இரண்டு கைகளையும் 10 விரல்களையும் இறுக்கி பிடித்து அப்படி ஒரு ஒரு சிம்பலை காட்டுகிறார். அப்போ ஒரு ஒரு இரண்டு கைகள் இறுக்கி பிடித்திருக்கிறத பார்த்தால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் யாரோ ரெண்டு பேர் இறுக்கி பிடித்திருக்காங்கன்னு தோணலை, இறுக்கி பிடித்து கொள்ளு அப்படின்னு என்னை வற்புறுத்துகிறதை அது எனக்கு வெளிப்படுத்துகிறது. அதுதான் அந்த முறை. இந்த முறையில இந்த ஐந்தாவது முறை இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பெரும்பாலும் குறியீட்டு மொழி, இட் வாஸ் சிக்னிஃபைட், குறியீட்டு மொழியில் எழுதப்பட்டதை இந்த கண்ணோட்டம் கவனிக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் ஒரு தெய்வீக பட புத்தகம். அந்த வார்த்தையை கவனிங்க, பட புத்தகம். அதாவது இட்ஸ் அ பிக்சோரியல் புக். இட் வாஸ் அ பிக்சோரியல் புக். அதாவது ஒரு படத்தில் பட புத்தகம், படம் பார்த்து கதை சொல்லு அப்படின்னு சொல்றது மாதிரியான ஒரு புத்தகம். ஒரு சிங்கம் இருக்கு, ஒரு பக்கத்துல ஒரு முயல் இருக்கு, ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், சிங்கத்தை பார்த்த உடனே ஒரு ஆக்ரோஷம், ஒரு பலம் நிறைந்தது, எல்லாவற்றையும் அழித்து போடக்கூடியது அப்படின்னு நமக்கு இந்த சிங்கத்தை பார்த்தோன்னு ஒரு கதை சொல்லலாம். முயலை பார்த்தோம்னா யோ சாந்தமா இருக்கும், பயந்து ஓடிடும், யார் வந்தாலும் ஓடி ஒளிஞ்சிரும், பூமி கடியில போய் தன்னை பதுக்கிக்கிறோம், ஆபத்துக்குன்னா உடனே ஓட்டம் பிடிச்சிரும். அப்புறம் முயலை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஒரு அர்த்தம் புரிகிறது. பாம்பை பார்க்கிறோம், பாம்பு ஐயோ இது யாரை பார்த்தாலும் கொத்தும், லேசா கண்ணு தெரிஞ்சாலும் கொத்தும், தெரியாட்டியும் கொத்தும், யாரா இருந்தாலும் எல்லாரையும் போட்டு தள்ளிரும் அப்படிங்கிற அந்த ஒரு படம் பார்த்து கதை சொல் அப்படிங்கிறது போல வெளிப்படுத்தல் புத்தகம் ஒரு பட புத்தகமாக, தெய்வீக பட புத்தகமாக அது எழுதப்பட்டது என்கிற கண்ணோட்டத்திலே இந்த ஐந்தாவது வகை வெளிப்படுத்துகிறது. எந்த ஒருவரும் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் பொழுது இரண்டு கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். முதல் கேள்வி என்னன்னா, என்ன படம் அது, வாட் இஸ் அ பிக்சர், என்ன படம் அப்படிங்கிறத முதலாவது நாம படிக்கணும். இதை படிக்கும் பொழுது அதுல ஒரு படம் சொல்லப்பட்டிருக்கும்,
வானத்துல இருந்து நாலு முகம் கொண்டது வருது, ஒரு அதுக்கு வால் இருக்கு, அதுல தலையில வந்து கொம்பு இருக்கு, பத்து கொம்பு இருக்கு, ரெண்டு கொம்பு இருக்கு, வாயில நெருப்பு இருக்கு, இப்படிலாம் ஒரு படம் அதுல இருக்கிறது. ஸோ வி நீட் டு ஆஸ்க் அவர் செல்ஃப் வாட் இஸ் த பிக்சர், என்ன படம் அதுல இருக்கிறது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த படத்திற்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்ன தகவலை நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் உதாரணத்துக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், கொண்டு வரேன். இப்போ அதில் ஐந்தாவது குறிப்பு, புத்தகம் பழைய ஏற்பாட்டு சொற்களை புதிய ஏற்பாட்டு அர்த்தத்துடன் அது பயன்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டு சொற்களை புதிய ஏற்பாட்டு அர்த்தத்துடன் அது பயன்படுத்துகிறது. சின்னங்கள் எப்போதும் வெவ்வேறு இடங்களிலே ஒரே பொருளை குறிக்காது, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இடத்துல அருவாள் இருக்கு, இன்னொரு இடத்துல அருவாள் இருக்கு, ரெண்டு அருவாள் நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒரு விவசாயி கையில இருக்கிற ஒரு அருவாளுக்கும் ஒரு கொலைகாரன் கையில இருக்கிற அருவாளுக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டு அருவாள் தான். எந்த இடத்துல இருக்கிறது, யார் பிடித்திருக்கிறார்கள், அதற்கு அர்த்தம் மாறுகிறது இல்லையா? அது மாதிரி ஒரே சின்னத்தை பார்த்த உடனே இங்க ஸ்டார் இருக்குன்னா இங்க ஏசு பறந்துட்டாரு, அங்க ஸ்டார் இருக்குன்னா அங்க ஏசு பறந்துட்டாரு கிடையாது. இங்க ஸ்டார் இருக்குன்னா அங்க வந்து ஒருவேளை அவன் கிறிஸ்தவ மதத்துல இருக்கக்கூடியவனா இருக்கலாம், இன்னொரு இடத்துல ஸ்டார் இருக்குன்னா அங்க வந்து வீட்டுக்கு லைட் இல்லாம அங்க பத்த வச்சிருந்திருக்கலாம். ஒரே அர்த்தம் ரெண்டும் நான் பார்க்க முடியாது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல 404 வசனங்களிலே பழைய ஏற்பாட்டிற்கு ஏறத்தாழ 278 குறிப்புகள் நேரடியாக இருக்கிறதை நான் பார்க்க முடியும். உண்மையான பொருளை பெறுவதற்கு குறியீடுகளை, அந்த படங்களை முழு வடிவமாக முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரே நம்முடைய அருமையான ஒரு சகோதரர் சுந்தர் பிரதர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் இதை ஒரு லெசனாக ஒரு வாரத்தில் முடித்து விடாமல் டீட்டெயிலாக கண்ணோட்டத்துக்குள்ளே நாம் செல்லுகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துக்கொண்டதுக்கு பின்பதாகத்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு உள்ளே போகும் பொழுது அதை அப்படியே நாம் பிக்சரைஸ், அப்படியே நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். சரி, உங்க திரையில நான் ஒரு படத்தை நான் போட்டிருக்கிறேன். ஒரு பசுமாடு இருக்கிறது, அதனுடைய தலையிலே ஒரு கயிறு, சிவப்பு கலர் கயிறு கட்டி இருக்கிறது. கீழே அந்த குச்சியில அந்த மாடை கட்டி வைத்திருக்கிறார்கள். மாடு வெள்ளை கலர் மாடு. இந்த மாடை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றும், இது ஒரு பசுமாடு அவ்வளவுதான். இந்த பசுமாட்டை 2020 உட்கார்ந்து இருக்கிற நாமும் எப்படி புரிந்துக்கிறோம், இது பசுமாடு தான். நம்ம இதுல ஏதாவது வித்தியாசமா சொல்ல முடியுமா? ஒரு நார்மல் மாடு, ஒரு பசுமாடு, அதுல கயிறு கட்டி இருக்கு, கீழே ஏதோ சாப்பாடு கரவல் மாடு அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்னொரு மாடு நான் படத்துல போடுறேன். இந்த மாடு இதுவும் ஒரு பசுமாடு தான், ஆனா கழுத்துல என்ன கட்டிருக்கு, ஒரு காவி கலர் துண்டு அந்த கழுத்துல இருக்கு. இப்ப அந்த காவி கலர் துண்டை பார்க்கக்கூடியவனுக்கும் இந்த மாட்டுக்கும் முன்னாடி நாம பார்த்த மாட்டுக்கும் வெளிநாட்டுல உள்ளவர்கள் அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கும் நாம புரிந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம்? வெளிநாட்டுல உள்ளவர்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த மாடு அது ஒரு துணி போட்டிருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியர்கள் இந்த மாடை பார்க்கும் பொழுது இது அரசியல் சம்பந்தப்பட்ட, ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட, ஒரு சாரார் சம்பந்தப்பட்ட, ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு மாடு என்பதை நாம புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த வேறுபாடு வெளிநாட்டில உள்ளவர்களுக்கு ஒரு இஸ்ரேல் நாட்டிலேயோ அல்லது ஒரு அரபு நாடுகளிலேயோ ஒரு அமெரிக்கா தேசத்திலேயோ அல்லது ஒரு ஜப்பான் தேசத்திலேயோ இந்த இரண்டு மாட்டுக்கும் வித்தியாசத்தை அவர்களுக்கு புரியாது, ஆனால் நமக்கு புரியும். ஏன் அப்படின்னா நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பழைய மாடு அவர்களுக்கும் நமக்கும் ஒரே அர்த்தத்தை கொடுத்தது. இரண்டாவது மாடு அது கழுத்திலே காவி துண்டு போட்டிருக்கும் பொழுது நமக்கு அது ஒரு செய்தியை கொடுக்கிறது. ஏனென்றால் நாம் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் அந்த காலகட்டத்திலே வாழாத மற்றவர்களுக்கு இந்த மாடு எந்த செய்தியும் கொடுக்கல, ஆனால் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது. இந்த வித்தியாசத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒருவேளை ரோம அரசாங்கத்துக்கு கீழே அடிமைத்தனப்படப்பட்டு நொறுக்கப்பட்டு நான் சிதைக்கப்பட்டு இருக்கிற பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எனக்கு என்ன தகவலை கொடுக்கிறது? அப்போ ஒரு மாடு கழுத்துல
காவி கலர் துண்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யோவான் எனக்கு சொன்னார்னா அவர் எதையோ சொல்ல வராரு அப்படிங்கிறத நான் மொழிபெயர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அடிப்படை. இட் இஸ் சிக்னிஃபைடு. நாம அதை அடிப்படையாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்படி புரிந்து கொள்ளணும்? முதல்ல என்ன படம், வாட் இஸ் தட் பிக்சர், என்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் அப்படியே எடுத்துக்கொண்டு அதை நான் பிக்சரைஸ் பண்ணி புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நான் அதை மொழிபெயர்க்க வேண்டும், அதை டீகோடு பண்ண வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்த்தால்தான் அந்த ஆக்கியவன் எழுத்தாளன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை என்னாலே புரிந்து கொண்டு சரியாய் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னா 1000 வருஷம் அரசாட்சி, அங்க ஆண்டவர் வரப்போறாரு, அங்க எம்எல்ஏ வைக்க போறாரு, எம்பி வைக்க போறாருன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கம் எதையாவது சொல்லிக்கொண்டே நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். மூன்றாவது படம், இது ரொம்ப தெளிவாகவே இருக்கு. ஒரு ஆக்டிவிஸ்ட் அங்க நிக்கிறாரு, அதுக்கு தன்னுடைய கொடிகளெல்லாம் அதுல சாத்தி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெளிப்படுத்த நேரடியாக அது செயல்படுத்தப்பட்ட ஒரு படமாக நாம் இதை பார்த்து கொள்ள முடியும். இப்போ முடிவுக்கு வந்துடுறேன். வேதாமம் எப்படி, ஐ திங்க் நேரம் கடந்து விட்டது, நான் அதனால நேரத்தை நான் கொண்டு போல. இந்த இனிமே நிறைய பாகங்கள் இருக்கிறதுனால நான் இந்த பாகத்தை, இந்த ஸ்லைடை அடுத்த வாரத்துல நான் உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.